Hi friends, welcome to Sudha's Daily Recipes. இன்னைக்கு நாம வீட்லயே இடியாப்ப மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல பச்சரிசிய ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் அளவு பச்சரிசிய 2 மணி நேரம் ஊற விட்டு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து தண்ணிய சுத்தமா வடிகட்டிட்டு அதற்கு அப்புறமா ஒரு காட்டன் டவல்ல இந்த மாதிரி அரிசியை மட்டும் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அரிசி ரொம்ப ஈரமாவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப உலர்ந்தும் போயிடக்கூடாது. ஓரளவு ஈரப்பதத்தோடு இருக்கணும், அதாவது சுமார் 20 நிமிடம் நீங்கள் உலர்த்தினா போதும். அதற்கப்புறமா அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடராக அரைச்சதுக்கு அப்புறமா மெலிசான சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அரிசி மாவு ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால நம்ம சல்லடையில் சேர்த்ததுக்கு அப்புறமா லேசாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் மட்டும்தான் அரிசி மாவு கீழே இறங்கும். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு அரிசி மாவை சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சதுக்கு அப்புறமா வர குருணையை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து திரும்ப திரும்ப அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா அரிசியையும் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வெள்ளை துணியில் மாவை சேர்த்துக்கோங்க. மாவை நாம் நீராவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம், அதாவது நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். பாத்திரத்துக்கு தகுந்த அளவு மாவை நம்ம ஒரு சிறிய மூட்டையாக கட்டி நம்ம நீராவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த அளவு மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா துணியோட ஓரங்களை இந்த மாதிரி கிராஸ் வைஸில் நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். மாவை ரொம்ப டைட்டாகவும் நம்ம கட்டிடக்கூடாது, ஓரளவு அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் எல்லா மாவும் ஈவனாக வெந்து வரும். நம்ம இட்லி பாத்திரத்தில் நான் இட்லி தட்டை இந்த மாதிரி கவிழ்த்து வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டு மேலே அரிசி மாவு மூட்டையை வச்சு சுமார் ஒரு 30 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். 30 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மூட்டையை எடுத்து பிரித்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். மாவை நீங்கள் எந்த அளவு நல்லா வேக வச்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு இடியாப்பம் ரொம்ப அருமையாக வரும். இந்த இடியாப்பம் மாவில் நம்ம இடியாப்பம் மட்டுமல்லாமல் கொழுக்கட்டை செய்யலாம், அதே சமயத்தில் முறுக்கும் செய்யலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இடியாப்பம் மாவு செய்கிறதுக்கு இன்னொரு முறையிலும் நம்ம செய்யலாம், அதாவது மாவை மிக்சியில் அரைச்சி சளிச்சதுக்கு அப்புறமா ஒரு வாணலியில் சேர்த்து நல்லா மணல் பதத்திற்கு வறுத்து எடுக்கணும். அந்த முறையிலும் நம்ம இடியாப்பம் மாவு செய்யலாம், இடியாப்பம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இடியாப்பம் மாவை நல்லா இந்த மாதிரி கரண்டியால் கட்டியெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டதுக்கு அப்புறமா நல்லா மாவை ஆற விட்டுருங்க. மாவு நல்ல சரியான பதத்தில் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவை ரெண்டு விரலால் எடுத்து தீட்டி பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வரணும். அப்படி வந்ததுன்னா மாவு நல்லா வெந்து சரியான பதத்தில் வந்திருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எடுத்து இப்படி தீட்டுனா நமக்கு நூல் மாதிரி நல்லா திரண்டு வரணும். இந்த மாதிரி வந்ததுன்னா மாவு நல்ல சரியான பதத்தில் வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ மாவை நல்லா உலர்த்திக்கோங்க. மாவு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம். எதனால் மறுபடியும் அரைச்சி எடுக்கிறோன்னா நம்ம நீராவியில் வேக வச்சு எடுக்கும் பொழுது லேசாக கட்டி பிடிச்சிருக்கோம், அந்த கட்டியெல்லாம் நம்ம உடைக்கிறதுக்கு தான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது அருமையான இடியாப்ப மாவு தயாராகிடுச்சு. இதுவரைக்கும் சுதாஸ் டெய்லி ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.